அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அதிசயங்களை காணப்படும் தேவன். இதுக்கு செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுத்த வேத வசனம் மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மேலே சொன்ன வசனத்தின்படி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். உன்னை என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு இதை அறிக்கையாய் சொல்லுங்கள். உன் என்னை அதிசயங்களை காணப்பண்ணும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியின் மூலம் அதிசயங்களை செய்ய எப்படி செய்வார் என்பதை நம் செய்தியின் மூலமாய் பார்க்கப் போகின்றோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது தேவன் தரும் அதிசயங்கள், துதியினால் வரும் அதிசயம். இரண்டாவது நாம் பார்க்கும் தேவ வார்த்தையை நம்புவதனால் வரும் அதிசயம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது தேவ ஆவியானவரால் வரும் அதிசயம். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது துதியினால் வரும் அதிசயம் என்று சொல்லும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாய் மோவாப் புத்திரரும் அம்மோ புத்திரரும் அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இரண்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் ஆற்றாங்கரைக்கு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது பார்க்கும்போது அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். யோசபாத் பயந்து என்று சொல்லும் பொழுது கர்த்தரை தேடுகிறான். இதேதான் தாவீது சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டார் என்று பார்க்கின்றோம். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும் வழி கர்த்தரை தேடுவது தான். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி. கர்த்தரை தேடாமல் போகிறவர்களுக்கு சாத்தான் மேற்கொள்வான். அது மட்டுமல்ல, பயத்தின் ஆவி தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளும். இங்கும் யோசபாத் பயம் வந்தவுடன் கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு உபவாசத்து ஜபத்தை ஏறெடுக்கின்றார். கர்த்தரை தேடுள்ள இருதயம் மகிழும், சங்கீதம் 105:3 சொல்கின்றது. கர்த்தரையின் தேரை இருதயம் வாழும் என்று சங்கீதம் 69:32 சொல்கிறது. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சங்கீதம் 34:10 சொல்கின்றது. எப்படி தேடுவது, எப்போது தேடுவது? முழு இருதயத்துடன் தேடினால் கர்த்தரை கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா 29:13 சொல்கிறது. எப்பொழுது தேடுவது என்று சொல்லும் பொழுது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8:17 சொல்லி. அதிகாலை நாம் கர்த்தரை தேடும் பொழுது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். அந்தந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் காலையிலே உங்களுக்கு அதை உங்களிடத்தில் கொடுத்து விடுவார். புலம்பல் 3:23 அப்படித்தான் சொல்லி, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று புலம்பல் 3:22 பார்க்க. யோசபாத் கர்த்தரை தேடும்போது தன்னுடைய இயலாமையை அவரிடத்தில் சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனின் வார்த்தையை நம்பி முதலாவது போற்றி புகழ்ந்து அவரை துதித்து பாடுகின்றான். எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்திருக்கிற நீரல்லவோ தேவன். கர்த்தாவே, நீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவருமோடு எடுத்து நிற்க முடியும். முதலாவது கர்த்தரை உயர்த்தும் துதியை ஏறெடுக்கின்றான். இதைத்தான் சங்கீதக்காரன் அவருடைய உயர்த்தும் துதி ஏறெடுக்கும் பொழுது சாத்தானை கட்டி அப்புறப்படுத்தலாம், எதிரான சாத்தான் ஓடி போவான். கர்த்தரை நீ உயர்த்தி துதிக்க 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 அங்கு தேவ வல்லமை, தேவ மகிமை அங்கு இறங்கும். அப்பொழுது சாத்தானால் அங்கு நிற்க முடியாது, எதிரியான பிசாசு ஓடி போவான். அப்பொழுது வேதம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் தேவனை தேடும்படியா தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றான். அதனால் அவன் சிந்தையிலும் அவனுடைய இருதயத்திலும் சமாதானம் இருந்தது, பயம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. இரண்டாவது பார்க்கும் அவன் தன் இயலாமையை தேவனிடத்தில் சொல்லி மன்றாடுகின்றான். இரண்டாவது பார்க்கிறான், நாங்கள் என்ன செய்ய எங்களுக்கு தெரியவில்லை. மூன்றாவது சொல்கின்றான், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. முதலாவது சொல்கிறான், என் சுயபலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவது சொல்ல, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, அது மாம்ச பலத்தில் அவன் நம்பலை. மூன்றாவது சொல்கிறான், என் கண்கள் உண்மையை நோக்கி, நாங்கள் உண்மை பலத்தை நம்பி நிற்கிறோம் அப்படின்னு கேட்குறான். இதைத்தான் சங்கீதம் 121:1 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம எப்பொழுதும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். இன்றைக்கு அநேகர் தேவ மனுஷர்களை தேடி தேடி போய் தேவனை மறந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கிருபை என்று சொல்லும் பொழுது தேவனால் பரத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒத்தாசை உதவி என்று நாம் பார்க்கிறோம். பரத்தை நோக்கி பார்க்கணும். யோசபா சொல்றான், எனக்கு ஒன்றும் எங்களுக்கு ஏராளமான கூட்டம் முன்னாடி எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, உங்களை நோக்கிடும். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை அவருடைய கரத்தில் எடுத்து
கொள்வார். நம்முடைய யுத்தம், நம்முடைய பிரச்சனை நம்மை கைவிட்டு கர்த்தரை நோக்கி போகும். இன்றைக்கு அநேக பிரச்சனையை பார்த்து, அநேக குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து என்ன செய்யறாங்க, கலங்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்கிறது, நீங்க கலங்காமலும் பயப்படாமலும், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன யுத்தம், கர்த்தர் சொல்ல நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். அதிகாலமே எழுந்து கர்த்தரை நம்பி அதில் நிலைப்படுவீர், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று 20 சொல்கிறது. ஹல்லேலூயா. 21 பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க பாடகர் குழுவை ஏற்படுத்தினான் என்று சொல்கிறோம். கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் ஒருவரை ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். நம்ம பாடி துதிக்கும் பொழுது பிசாசுக்கு குருட்டாட்டம் வந்துடும், என்ன செய்ய வந்தோம், எதுக்கு வந்தோம் தெரியாம ஓடி போயிடுவான். இதைத்தான் நீ செய்ய வேண்டும். இன்றைக்கு பிரச்சனைகள் பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் துதியை உயர்த்த வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இதுங்க இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, நான் என்ன செய்யலாமா, அது செய்யலாமா என்று உலகத்தார் ஓடுவதில் ஓடாம, அந்த யோசப்பாத்து செய்தது போல, எங்களுக்கு இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை இயேசப்பா, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை இயேசப்பா, எங்களுக்கு உங்க கண்கள் உண்மை, நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம் என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனடியாக பதில் கொடுப்பார். அப்ப பாருங்க, அவன் பாடர்கள் சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பட்டு விழுந்து போனார். 24 ஒருவரும் தப்பவில்லையா, கத்தர் யுத்தம் பண்ணும்போது உன் சத்துருக்கள் ஒருத்தன் கூட தப்ப முடியாது. 25 ஆடை ஆபரணம் 3 அவங்க விட்டு போனதை 3 கொள்ளை பொருளாய் கொள்ளையிட்டார்கள். 4 பராக்காவிலே கூடினார்கள், அங்கே ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சத்ருவாகிய சாத்தானுக்கு என்ன பிரச்சனையை சத்ருவாகிய சாத்தான் கொண்டு வந்தாலும் அவனை விரட்டி அடிக்க கர்த்தரை தேடி துதி என்னும் போராட்டத்தை ஏந்தி நிற்கும் பொழுது சத்ரு வெக்கப்பட்டு ஓடி போவான். ஒரு வழியாய் வந்த சத்ரு 7 வழியாய் ஓடி போவான். 2 நாம் பார்க்கும் பொழுது தேவ வார்த்தையை நம்புவதால் கிடைக்கும் அதிசயம். முழுக்க 5:5 பேதுரு உங்களுக்கு தெரியும், அந்த படகு மீன்பிடிப்பு எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் மகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையினுடைய சூழ்நிலைகள் எப்படி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன் என்று சொல்கிறான். இங்கே பாருங்க, நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் மகப்படவில்லை, அவன் சுய பலத்தை நம்பாமல் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் மகப்படவில்லை. ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி, மாம்ச பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆவியானுடைய வார்த்தையினால் வலையை போடுகிறேன் என்று சொல்லும் பொழுது கத்த சொன்னபடியே அது நடந்தது. அதாவது பேதுரு சிந்தையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இணைத்து ஒருமித்து செயல்படும்போது பிரமிப்பு உண்டாகும்படி அதிசயம் நடந்தது. இன்றைக்கும் எல்லாம் முடியவில்லை, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, இதுக்கு ஜோம் பண்ணிட்டேன், அதுக்கு ஜோம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், காணிக்கை கொடுத்து பார்த்துட்டேன், கத்திரை தேடி ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே முடியலை என்று சொல்லி நீ முடியவில்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லாம் எனக்கு உம்மாளுடைய வார்த்தையினால் உடைய வார்த்தையை நம்பி வலை வீசுகிறேன் என்று நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அங்கு அதிசயத்தை காணும்படியா பிரமிப்பு அடையும்படியா பெரிய காரியங்களை காண செய்வார். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எல்லாரும் போன வாரத்தில் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பேர் சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்களே, அவங்க என்னை கூப்பிடணும், இன்றைக்கே கூப்பிடணும், அப்படிப்பட்டு நீர் என்னோட இருக்கிறத நான் காணணும், அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர், அவங்க பேர் லதா விக்டர், அவங்க சொன்னாங்களாம், இந்த சிஸ்டர் எல்லார் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் நான் பார்த்தேன், கத்தரமுடைய 2 பிள்ளைகளையும் பேர் சொல்லி அழைத்தார் என்று ஆச்சரியமாக அதிசயமாய் சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டத்திலும் பிரச்சனையும் தவித்து எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று நம்பி நிற்கின்றீர்களா, கர்த்தர் சொல்கின்றார். இன்றைக்கு முதலாவது கொடுத்தது போல அவர் முதலாவது துதி எடுத்து துதியின் வல்லமையினால் அதிசயத்தை பெற்றுக்கொண்டான். 2 பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் நம்பி வலையை போடும் பொழுது அதிசயத்தை பெற்றுக்கொண்டான். 3 பார்க்கும் பொழுது தேவ ஆவியினால் கிடைக்கும் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவே தேவன் பரிசுத்தாவின் வல்லமையில் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடி நான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கவே சுற்றி தெரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரீ மகளுடைய ஆரோக்கியம் பெற்று, அவளுடைய பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்று இயேசு அவளுக்கு பெற்ற ஸ்திரீயே, இந்த விசுவாசம் பெரியது என்று சொல்லும் பொழுது நீ விரும்புகிறபடி உனக்காக கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கிடையாது. எந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய ஆவியினால் அதை நடத்தி உன்னை நீ விரும்புகிறபடி உனக்காக கிடையாது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜெபிப்போமா?
எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, ஆண்டவரே நீர் பேசினீரே சப்பா. எப்படிப்பட்ட அதிசயங்கள்! இன்றைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? என் மகனுக்கு திருமணம் நடக்காதா? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் குடும்பத்தோடு நான் ஆலயத்துக்கு போக முடியவில்லை, என் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கவில்லை என்று புலம்பி, ஓ கற்பத்தின் கனிக்கா, என் தாய் இவ்வளோ வருடமாக காத்திருக்கிறேன், அதிசயம் நடக்காதா? கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தரமாட்டாரா என்று புலம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, வேலையை படித்து விட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்காதா என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் வாய்த்து செபிக்கின்ற இயேசப்பா, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல துதியினால் வரும் அதிசயம், வார்த்தையை கேட்டு நம்பும் பொழுது கிடைக்கும் அதிசயம், தேவ ஆவியினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிசயம் என்று நீர் பேசினீர் ஆண்டவர். அதன்படி இந்த பிள்ளைகளை நான் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியா உமை நோக்கி பார்க்கிறேன். உஷபாலி ஹந்தூனி பௌஷத்துரி கபாலபா தீரபி தரிஷந்துரி கபால பூத யாருந்து சாமுவேல் ஜோசப், பயப்படாதே, கத்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். படித்து முடித்து விட்டிருக்கிறேன், வேலை இன்னும் கிடைக்கவில்லை, வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று புலம்பி நிற்கிறாய். இல்லை மகனே, கர்த்தர் சொன்னது போல் அவருடைய வார்த்தையை நீ நம்பி கீழ்ப்படியும் பொழுது இவ்வளோ பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை. ஆயிலுமுடைய வார்த்தையின்படி வலை வீசுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உனக்கு அனுப்பி நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி பிரமிப்பு அடையும்படியார். கர்த்தர் உங்கள் பாரத்திலும் ஒத்தாசை அனுப்பி உன் வேலையை நீ நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலாய் வேலை கிடைக்க கர்த்தர் உடனே ஒத்தாசை அனுப்புகிறார். விசுவாசி, கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். உஷபி தரிக்கல துரிஷன் துரிக்கபலே அருந்த ஜபராஜ், ஜபராஜ் இன்னும் திருமணமாகவே இல்லையே என்று புலம்புகிறாய், 34 வயது ஆகிவிட்டதே என்று புலம்புகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், பிரமிப்பு அடையும்படியாய் கர்த்தர் அதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயம் செய்து திருமணத்தை நடத்தி தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். விசுவாசி, கத்த பெரிய காரியங்களை காண பண்ணுவார். ஓ ஷபை லஹரு நமாக்கல தூர சதனம் லபிதரிபோ சந்தோர பலி துரி கபி துரிக்கபா யார் இந்த நான்சி, நான்சி நீ மிகவும் பிரச்சனையில் சோர்ந்து போய் பலனற்று நிற்கிறாய், ஆனால் கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பிசாசின் வலமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கவே இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார், உன் மகனுடைய பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலை செய்து அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார். கத்தருக்குள் சந்தோஷமாயிரு, நம்பு, கத்தர் பெரிய காரியங்களை காணப்பண்ணுவார். உஷபி லபு தடகூராந்தரா லிபௌஷதர பலபத, நாங்கள் மீ நந்தியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இன்றைக்கு டிவி கும்பிடுவாக இருந்த அநேக பிள்ளைகள் வேலைக்கு காத்திருக்கின்றீர்கள், அதாவது படித்து முடித்து விட்டு சேஷித்த விதமாக என்ஜினியர் படித்து முடித்து விட்டு காத்திருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை காண்கிறேன். பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து நிற்கின்றார்கள். கத்தர் சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு தன்னுடைய காரத்தில் எடுத்து நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்ல பிரமிப்பு அடையும்படி அவன் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்று கத்தர் சொல்கிறார். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்ய லேசான காரியம் என்று கத்தர் சொல்கிறார். விசுவாசிகள் கத்த பெரிய காரியங்களை காண பண்ணுவார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தில் விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்று சொல்லிடு. அதன்படியே இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் விரும்பி நிற்கின்ற காரியத்தில் வாய்க்கும்படியாக கத்தர் அற்புதங்களை காணப்படும், அதிசயங்களை காணப்படும். நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே. தேவ ஜனமே, நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிற காபடி உங்களுக்கு ஆகக்கடவுது என்று சொன்ன கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணுவார். நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுத மறவாதில், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.